சிறப்பு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு வீதியிலையுமே ஒரு பொருள் வந்து தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதில் இப்போ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தெற்காவணி மூல வீதி இருக்குன்னா அங்கே வந்து நகைக்கடைகளாக இருக்கும். அங்கே ஒரு 1000க்கு மேலான நகைக்கடைகள் வந்து தெற்காவணி மூல வீதியில் இருக்கும். அதுக்கடுத்து தெற்கு மாசி வீதி போனீங்கன்னா அங்கே நிறைய துணிக்கடைகள் இருக்கும். தெற்கு மாசி வீதி முழுக்கவே வந்து துணிக்கடைகள் நிறைந்த ஒரு பகுதி. அதே மாதிரி கீழாவணி மூலவீதி பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டு புத்தக கடைகள் இருக்கும், அலங்கார பொருட்கள்லாம் விற்கிற இடங்கள் இருக்கும். அதே மாதிரி கீழமாசி வீதிக்கு போனீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பலசரக்கு பொருட்கள், நாட்டு மருந்து பொருள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பகுதியாக வந்து கீழமாசி வீதி இருக்குது. அதே மாதிரி மேலமாசி வீதி போனீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஜாமான்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் வைக்கிறது அந்த மாதிரியான கடைகள் இருக்குது. அதே மாதிரி மேலாவணி மூலவீதியில் பார்த்தீங்கன்னா மரப்பொருட்கள், கட்டில், பீரோ, பிளாஸ்டிக் சேர் இந்த மாதிரி வாங்கக்கூடிய பகுதி பூராமே மேலாவணி மூலவீதியில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு வீதியுமே அது குறிப்பிட்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து மதுரைக்கு வர்றதை வந்து தொடர்ச்சியாக வச்சுருக்காங்க. ஏன்னா அது மதுரையோட மையப்பகுதியாக ஒரு இதயம் மாதிரி வந்து மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது. அவங்களுக்கு என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் மதுரை வீதிகளை நோக்கி வர தொடங்கிடுறாங்க. இப்போ இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் சொல்லுவாங்க, புதுமண்டபத்துக்கிட்ட சுற்றி போனாலே ஒரு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஜாமானையும் வாங்கிடலாம் அப்படின்வாங்க. இங்கே பக்கத்துலேயே வந்து பாத்திர கடைகள் இருக்குது, துணி கடைகள் இருக்குது, உடனே தச்சு தரக்கூடிய டெய்லர் இருக்காங்க, உடனே சட்டையை கொடுத்தா உடனே தச்சு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு நாள் சாயந்தரம் பேசி முடித்தா கூட மறுநாள் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஜாமானையும் வாங்கிடலாம் அப்படின்றது வந்து மக்கள் வழக்கில் உழவக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம்.